ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு லைவ் ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் நம்ம ஸ்டோரி போர்டுன்ற ஒரு கான்செப்டில் இப்போ நம்ம வந்திருக்கோம். அந்த ஸ்டோரி போர்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி என்னடா ஸ்டோரி போர்டுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனால் என்னென்னமோ போயிட்டு இப்போ இங்கே இதில் வந்திருக்கோம். அது எப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, இப்போ ஒரு சீன் இருக்குன்னா அந்த சீனை வந்து ஒரு லைவாக நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஒரு பென்சில் ஸ்கெட்சில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ், இப்போ நம்ம பென்சில் ஸ்கெட்சில் பண்ணுறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ், அதை வச்சு தான் விஷுவல் போகிறப்ப அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டை நிற்க வைக்கிறதா இருக்கட்டும், லைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த லைவில் போகிறப்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி நம்ம பார்ட் பார்ட்டாக பிரித்து நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோன்றது தான் மெயின். ஆல்ரெடி நம்ம ஷேப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்போம், லைனு, கர்வு, சர்க்கிள், இந்த மூணு ஷேப்பை வச்சு நம்ம எப்படிலாம் எல்லாமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. அப்புறமா ஹியூமன் போர்ட்ரேட் ஒன்று பார்த்தோம், அதே மாதிரியே எல்லாத்தையும் இப்போ இன்க்ளூட் பண்ணி இப்போ வந்து ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நார்மலாக எல்லாம் சும்மா ஏதோ ஒரு ஸ்டோரி எடுப்போம்ன்ட்டு நாங்கள் பார்த்தோம், அந்ததுனா உங்களுக்கு சரியாக கன்வே ஆகாதுன்றக்காண்டி நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு மூவி மாதிரி, இப்போ குன்ஃபு பாண்டா மூவிலேருந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு சீன் எடுத்து அதை எப்படி நம்ம ஸ்டோரி போர்டாக அதை கன்வெர்ட் பண்ணுறன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இப்போ இது வந்து ஒரு ஷார்ட். இப்போ இந்த ஷார்ட் நம்ம இதில் உங்களால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, வந்து ஒரு பனிமலை, இந்த பனிமலையில் வந்து ஒரு பால், அந்த ஐஸ் கியூப், அந்த ஒரு ஸ்னோ பால் வந்து ஒரு ரோல் ஆகி வருது. அதை பற்றி நம்ம வந்து இந்த கீழே இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து இந்த இதில் என்ன மெயினாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வரைகிறோம், இந்த இதில் என்ன சீன் வந்து மெயினான கேரக்டரோ அது என்ன பண்ணுதுன்றதை இந்த இதில் கீழே எழுதிக்கணும். இது ஷார்ட் ஒன்னா ஷார்ட் டூவான்றதை நம்ம கரெக்டாக ஹெட்லைனில் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இது எத்தனை சீனுன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் சின்ன ஒரு சீன் தான் பண்ணுறோன்றனால இப்போ அந்த சீனில் உள்ள ஒரு ஷார்ட்டு, இது ஒரு ஷார்ட்டுன்னு தண்ணி, இப்போ இதில் வந்து ஒரு ஸ்னோ பால் வந்து ரோல் ஆகுதுன்றதை நான் சும்மா ஒரு வேர்டிங் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த ஃப்ரேமில் என்ன நடக்குன்ற மட்டும் ஒரு ஹிண்ட், அவ்வளோதான். இப்போ அடுத்த ஷார்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்றதை, அதே மாதிரி அடுத்த இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி அந்த இதில் என்ன ஆக்ஷன் நடக்குதுன்றத ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், அவ்வளோதான். இப்போ இந்த ஷார்ட்டில் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து இந்த மூவியை பொறுத்தவரை இவன் தான் வில்லன். ஸோ இந்த வில்லனை வந்து இப்போ இந்த ஐஸ் கியூப் இந்த ஸ்னோ பால் வந்து ரோல் ஆகி வராத இப்போ பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட்டு, அதை பார்த்துட்டா ஒரு ஷாக்கிங் எக்ஸ்ப்ரெஷன் வாயில். ஸோ இந்த இதுதான் இந்த ஷார்ட்டோட விஷுவல். இப்போ இந்த ரெண்டு ஃப்ரேம் நான் இது என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஸ்னோ பால் ரோல் ஆகி வந்துச்சுல, அது வந்து இந்த ஸ்னோ பால் வந்து இந்த வில்லே மேலே வந்து அடித்து அந்த ஸ்னோ வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அந்த வீடு தான் இது, ஓகே. அது வந்து நம்ம அந்த ஸ்டோன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக ரொம்ப இதாக இல்லை, அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம அந்த ஒரு கிராக் ஃபீல் கொடுத்தாலே நமக்கு அந்த மோஸ்ட்லி கன்வேயாகும். இதுதாங்க நம்ம இப்போ வந்து சின்ன ஒரு சீன் எடுத்தால் நம்ம ஷார்ட் வைஸ் பிரித்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதிலே நீங்கள் ஓரளவு உங்களால் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம்.
ஒரு ஸ்னோபால் வருது, அதில் வந்து வில்லனுக்கும் ஹீரோக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் அந்த வில் கிளைமேக்ஸில் வராது. அதில் வந்து எப்படி சொன்னால் ஒரு நேச்சரால் வந்து அவங்க காப்பாற்றப்படுறாங்க, அதனால ஒரு ஸ்னோபால் ரன்னாய் வருது, அந்த வில்லனை தாக்குது. தாக்குனவட்டையும் அவங்க ரெண்டு பேரும் இது பண்ணி லாஸ்ட்டாக வந்து அந்த பேண்டா வந்து அந்த வில்லனை வந்து ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு சீன். இதுதான் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இதில் ட்ரா பண்ணியிருக்கோம். அது எப்படின்றத ரொம்பலாம் ஒரு ரொம்ப ரியாலிட்டியாகவோ ரொம்ப மைன்யூட் ஒர்க் மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ணலை. ஸ்டோரி போர்டு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அந்த மூவியில் என்ன சொல்ல வரீங்கன்றத ஒரு கன்வே பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு டிராயிங் பண்ணுறோம். இது இந்தளவு ஒரு இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வைஸ் நீங்கள் இப்போ ரியலில் ஒரு எடுக்க போகிறீங்கன்னா இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, உங்களால் ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இது சீன் இப்போ வரையிங்கன்னா இந்த சீனே வந்து நீங்கள் இப்போ விஷுவலில் எடுக்கிறப்ப இதை விட இன்னும் பெட்டராக பண்ணலாம் ஆன்ட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இதுக்காண்டி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதோ ஒரு ஹேண்ட்மேடில் ஒரு டிராயிங் பண்ணுறதோ வந்து எதுக்கு நம்ம பண்ண சொல்கிறோன்னா விஷுவலில் நம்ம டக்குன்னு இறங்கி பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அது அந்த நேரத்தில் உங்களால் பண்ண முடியாது, டக்குன்னு ஒன்று எல்லா திங்ஸையும் எடுக்கணும்னா உங்களால் தரும். அதே முன்னாடியே நீங்கள் இப்போ ஒரு டிராயிங்லேயோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஓகே இந்த சீனை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இன்னும் இதை விட நல்லா பெட்டராக பண்ணலாம்னு உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கேயே இன்க்ளூட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷூட்டிங் நீங்கள் ஆன் தி ஸ்பாட் போகிறப்ப நீங்கள் அந்நேரம் இதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ரிப்பராக உங்களால் போக முடியும். அதுக்காண்டி தான் இதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து ஒரு ப்ரிவியூவாக எல்லாமே ஒர்க் பண்ணி பார்க்குறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஐடியா கூட வச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.